ஒரு வழியாக நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிக்கிற சிறுத்தை சிவா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு இப்போதைக்கு தலைப்பு வைக்கல, சூர்யா 42 அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போது இந்த படம் வந்து ஒரு அதிரடியான பக்கா கமர்ஷியல் படம்னு சொல்லியாச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பேரண்டிய படமாக தான் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அதை விட இன்னொரு சர்ப்ரைஸை அந்த படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு பேரண்டியா படம்னா 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இது மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி படங்கள் அப்படி ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த சூர்யா 42 படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய விஷயமா அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு படங்கிறது இந்த சினிமாவில் ரசிகர்கள் எந்த லாங்குவேஜில் கண்டுகளிக்கிறாங்க, எந்த ஸ்டேட் வந்து சினிமாவை தீவிரமாக விரும்புது அப்படின்னு பார்த்து தான் அந்த 5 லாங்குவேஜில் படங்களை பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் 10 லாங்குவேஜ் அப்படிங்கும்போதே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேன் இண்டியாவோட அடுத்த கட்டமாக, அடுத்த வீச்சாக தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்த விட சூரிய ரசிகர்களுக்கு இன்னொரு சந்தோஷமான இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டைட்டிலையும் அந்த படத்தோட மோஷன் போஸ்டரையும் அடுத்த வாரமே வெளியிடுறாங்க. இதை அந்த படத்தின் தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜாவே ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, சூர்யாவோட ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். இந்த படத்துக்கு சிவா அவர்கள் என்ன டைட்டில் வைப்பார், ஒருவேளை அஜித் சென்டிமெண்ட் இருக்க வி டைட்டிலே வைப்பாரா இல்லை வேறு ஏதோ டைட்டில் வைப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.